அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2024 முடியறதுக்குள்ள இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தீங்கனாலே உங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம்ங்கிறது வந்தே தீரும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறத பத்தி தான் சொல்லியிருப்போம். ஆனா இந்த வீடியோல முழுக்க முழுக்க உங்க சகல பிரச்சனைகளும் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே சூப்பரான மாற்றம் தெரியும். இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நிறைய கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து அனுபவ பூர்வமாவே அவங்க சொல்லி இருக்காங்க, மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா என் வாழ்க்கையில நடந்தது, என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்படி அவங்க அனுபவ பூர்வமா சொன்ன ஒரு சூப்பரான கோவில் தான் இது. கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4 பூசம் 1, 2, 3 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கடகராசி அன்பர்கள் 2022 சரி, 2023 சரி, நிறைய தொந்தரவுகளை சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்கிறது தான் உண்மை. நிம்மதிங்கிறது நிறைய கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இல்லவே இல்லை. ஏன் சொல்ல போனா இப்ப கரண்ட்ல கூட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரி, அட்லீஸ்ட் இந்த 2024 முடியறதுக்குள்ளையாவது உங்க லைஃப்ல சில நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஏற்கனவே உங்க ராசிக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு எந்தெந்த கோவிலுக்கு போனா சரியாகும் நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ கொடுத்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். 12 ராசி கோவில் ரகசியங்கள்னு பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கோம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கான வீடியோ ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஒரு சில ஜாதகத்துல கடகராசி அன்பர்களுக்கு 5 கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது, அதே மாதிரி ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறது, கேதுவும் மற்ற கிரகங்களும் சேர்ந்து உதாரணத்துக்கு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறது, அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கும், ஒரு சிலருக்கு அஷ்டமாதிபதியுடைய தசாவே இப்ப நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி டஃப்பான ஜாதகம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சற்று அதிகமாவே இருக்கும். ஒரு சிலருக்கு சுக்கர தசா நடந்து கூட ஒரு நன்மையே இல்லாம நிறைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கும். கரெக்டா வீடியோல சொல்லக்கூடிய அந்த டைமிங்ல போயிட்டு வந்து பாருங்க, மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடந்தே தீரும். கடகராசி அன்பர்களுக்கு முதல்ல படிப்பு, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஒரு மரியாதை, இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், படிப்புங்கிறது ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு அவங்க பிறக்கும் தசா எப்படின்னு பார்த்தா, ஒரு சிலர் குருதசால பிறந்திருப்பாங்க, ஒரு சிலர் புதன் தசால பிறந்திருப்பாங்க, சில பேர் சனிதசால பிறந்திருப்பாங்க. அதுவும் குருதசால கடைசி, அந்த கடைசி பாதத்துல இருக்கிறதுனால குருதசாங்கிறது மேக்சிமம் 4 விஷயம்தான் இருக்கு. பூசமும் அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு குருதசாங்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி புனர்பூசம் 4 பாதத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல, அதுவும் ஒரு 40-45 தான் சுக்கர தசாங்கிறது வரும். அதே மாதிரி பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் ஏஜ்னு சொல்லக்கூடிய 30 மேலதான் இந்த சுக்கர தசாங்கிறது வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காலகட்டம், 17 சில பேருக்கு சுக்கர தசாங்கிறது ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த திசைகள் வந்தாலுமே ஒரு பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு லாபாதிபதி, சுகஸ்தானாதிபதி, இரண்டு இடமுமே பலமான ஒரு வீடு தான், சுகஸ்தானம் லாபஸ்தானம். அதுவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்கு, உங்க ஜாதகத்துல ஒருவேளை தோஷம் இருக்கா, சரி தோஷத்தை கழிப்போம் அப்படின்னு தோஷத்தை கழிப்பீங்க. இன்னும் சில பேர் தசாபுத்தியை பார்த்து தசாபுத்திக்கு ஏத்த மாதிரி என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி பரிகாரம் செய்வீங்க. ஒரு சில பேர் நமக்கு கர்ம நட்சத்திரமா இருக்கு, நமக்கு 10 வீட்டுல ஏதோ ஒரு கிரகம் பலமா இருக்கு அப்படின்னு அதை நோக்கி போறீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதா அப்படின்னு கடகராசி அன்பர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வாழறது வேஸ்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க, தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடுது. ஏன்னா அந்த வேலையில அவங்க போய் வேலை பார்க்கறாங்க இல்லையா, எதுக்கு வேலை பார்க்கணும், நம்மளுடைய மன நிம்மதிக்கு தானே வேலை பார்க்கறோம். ஆனா நமக்கு கீழே இருக்கவங்க, ஒண்ணுமே தெரியாம இருக்கவங்க கூட நம்மளை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மேல போய் நிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. நம்ம திருமண வாழ்க்கைங்கிறது மேக்சிமம் ஒரு கேள்விக்குறியா நிற்கும். குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டம். வேலைங்கிறதையும் தாண்டி படிப்பு, அந்த படிப்பை கரெக்டா எப்படியாவது முடிச்சிடணும்,
அரியர் வைக்காம படிக்கணும். ஒருவேளை அரியர் இருந்தா கூட அதை கிளியர் பண்ண முடியுமா? நம்ம மனசுல நினைச்சதை அடுத்தவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிட முடியுமா? குறிப்பா சுயமரியாதைங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, பெண்களுக்கு குறிப்பா சுயமரியாதைங்கிறது சுத்தமா இல்லை. ஒரு சில ஆண்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துலயும் சரி வீட்டுலயும் சரி சுயமரியாதைன்னு ஒண்ணு இல்லவே இல்லாம இருப்பாங்க. நம்ம ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, நான் ஸ்டாப்பா. மற்றவங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அப்போதான் நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க. நம்மளால ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்க. ஒரு சிலர் உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா நம்ம தனிமரமாக மட்டும்தான் நிற்போம். இந்த விஷயம் மாறாதா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் எதிர்பார்க்கும் ஒரு விஷயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்தலம் இந்த ஸ்தலம். இது ஒரு குரு ஸ்தலம். கும்பகோணத்திலிருந்து மாயவரம் செல்லும் வழியில் மூவலூர்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க இருக்கும் சிவபெருமான் ஸ்தலம் மெயின் ரோட்லயே இருக்கு. இந்த கோவிலுக்கு பௌர்ணமி இல்லனா பிரதோஷம், பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை அல்லது பிரதோஷத்தோடு சேர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை, இந்த நாள் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் கடகராசி அன்பர்கள் இந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, இல்லனா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா பொருளாதாரம், படிப்பு, வேலை வாய்ப்பு, சுயமரியாதை நான்குமே நிச்சயமா கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளவு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த கோவிலுக்கு நிறைய கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சேஞ்ச் கண்டிப்பா அனுபவிச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க, கண்டிப்பா அவ்வளோ பெரிய மாற்றம் நிகழும். வீடியோல சொல்லக்கூடிய கோவில்கள் அனைத்துமே மேப் லொகேஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த கோவில் தான் போகணும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பணமும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி அசால்ட்டா சரியாயிடும். கடகராசி அன்பர்களுக்கு நிறைய கடகராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து கண்கூடா ரிசல்ட் பார்த்திருக்காங்க. வாங்கிய கடனுக்கு வட்டியை செலுத்த முடியாம இருந்தவங்க அந்த பிரச்சனையே முழுமையா சால்வ் பண்ணிருக்காங்க, முழுமையா கடனையே அடைச்சிருக்காங்க. ஒரு சில கடகராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து பணம் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம இருந்தாங்க இல்லையா, என்னைக்காவது இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வராதா சரியாகாதா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கிடைக்கும். ஏமாற்றம், எவ்வளவு ஏமாற்றத்தை இந்த பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அதுலலாம் ஒரு மாற்றம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நிகழும். ஒரு சிலருக்கு சந்ததி வழியில பிரச்சனை, அதாவது தாய் தந்தை வழியில கூட புத்திர தோஷம் இருக்கும். அவங்க தெரிஞ்சு செஞ்ச தப்பா இருக்கட்டும், தெரியாம செஞ்ச தப்பா இருக்கட்டும், கர்மாவா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்களை பாதிச்சிருக்கும். அது எல்லாமே இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா சரியா போகும். கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அளவுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேற யாருக்குமே இருக்காது. மனசளவுல வலிய தாங்கி தாங்கி அந்த வலிய சுமந்து சுமந்து கிட்டத்தட்ட நரக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. யாருக்கும் வெளியில சொல்லிக்கவும் மாட்டாங்க இப்படி பிரச்சனை இருக்குன்னு. அந்த அளவுக்கு வலிய பொறுத்துக்க கூடிய தாங்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க. ஆனா அவங்களே ஒரு சில நேரத்துல மனசு விட்டு அழுறாங்க, சினுங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பிரச்சனையுடைய தீவிரம் ஜாஸ்தி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட தாங்கிடுவாங்க, ஆனா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம், மன வலி, வேதனை இதையெல்லாம் கடகராசி அன்பர்களால சுத்தமா தாங்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்காதா, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்காதா, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வர முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் இயங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த மாற்றக்கூடிய ஒரு கோவில்னா அது இந்த கோவில் தான். கடகராசி அன்பர்களுக்கு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் நிச்சயமா உங்களுக்காக மட்டுமே இந்த ஸ்தலம் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு அதிபதி சந்திரன், அதனால இந்த கோவிலுக்கு நீங்க அவசியம் இரவு நேரத்துல போயிட்டு வாங்க. அதுவும் ஈவினிங் 6 மணிக்கு மேல போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கும். கணபதி அக்ரஹாரத்தில் இருக்கும் விநாயக பெருமான் கோவில் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு ரூட்ல கபிஸ்தலம் தாண்டினதுக்கு அப்புறமா கணபதி அக்ரஹாரம்னு ஒரு இடம் இருக்கு. இந்த கணபதி அக்ரஹாரத்துல விநாயக பெருமான் கோவில் இருக்கு. இந்த விநாயக பெருமான் கோவிலில் இருக்கும் விநாயக பெருமான இரவு நேரத்துல கடகராசி அன்பர்கள் வணங்கினா காலத்துக்கும் கடன் பட்டவனா இறைவன் உங்க கூடவே இருப்பார். உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கண்டிப்பா இறைவன் செய்வார்.
இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க. ஏற்கனவே நிறைய கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி இருக்கு, நிறைய மாற்றங்கள் உருவாகி இருக்கு. இந்த இரண்டு கோவிலும் கடகராசி அன்பர்கள் அவசியம் போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் உங்க லைஃப்ல நிச்சயம் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்.